அனைவருக்கும் வணக்கம். பல பேரோட பயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் ஒரு குருவை பின்பற்றி வரேன், அந்த குரு வந்து கரெக்டாக எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல, அந்த குரு அந்த நிலையை அடைஞ்சாங்களா இல்லையான்றது தெரியல, அந்த குரு அந்த நிலையை அடைஞ்சிருந்தா தானே என்ன அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும், அப்போ அந்த குரு உண்மையான குருவா, நான் அவங்கள பின்பற்றலாமா ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வியாக இருக்குது. எனக்கு இது பயமாக இருக்குது, ஏன்னா இந்த வாழ்க்கையை நான் முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிறேன், அப்படி இருக்க பட்சத்தில் இந்த வாழ்க்கையை நான் இழந்துடக்கூடாது அப்படின்ற கேள்வி இருக்குது. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க, சத்தியம் பண்ணி சொல்லித்தரேன், குரு அந்த நிலையை அடையவில்லை என்றாலும், அந்த ஒரு ஸ்டேட்டை அடையலைனாலும் நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க. நீங்கள் அவரை தான் முழுமையாக பின்பற்றினாலும் நிச்சயமாக அவர் அடையாத ஒரு ஸ்டேட்டை உங்களால் அடைய முடியும். ஒரு ஓஷோட கோட்ஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கோட் வந்துச்சு. அந்த கோட்டை பாருங்கள். இந்த கோட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, குரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட், அவங்க தான் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவாங்க, பட் அவங்க அடையாத ஒரு நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக நம்ம அதை முழுமையாக கவனம் செலுத்தி நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த ஸ்டேட் என்பது உண்டு அப்படின்றது எனக்கு புரிய வந்துச்சு. பட் இதை நான் சொன்னேன்னா எப்படி உணர்வாங்க? யாரோ ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கணும், யாராவது ஒரு ஸ்பிரிச்சுவல் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கணும், அவங்க சொன்னால் தானே ஒரு கோட்டோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு கோட் கிடைக்க வந்துச்சு. அந்த கோட் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு திருடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு படுத்துடுறான். எதுக்குன்னா அவன் திரட்டிட்டு இருக்கிறாங்க, பல இடத்துல அவன் திருடிட்டான், போயிட்டு அவன் ஒரு சுடுகாட்டில் படுத்துடுறான், எது அந்த சாம்பலுக்கு இடையில் வந்து போய் படுத்துடுறான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே வராரு, அந்த சுடுகாட்டுக்குள்ளே ஒருத்தர் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே இவர் அந்த திருடன் இருக்கான் இல்லையா, அந்த திருடன் வந்து அந்த சாம்பலுக்கு இடையில் படுத்துருக்கும்போது இவர் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு மகான் போல அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்த உடனே, ஐயா நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகானாக இருக்கிறீங்க, எனக்கு ஏதோ ஒரு பயிற்சி எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா அந்த தண்ணியில் நடக்கிறது, தண்ணிக்கு மேலே நடக்கிறது, இந்த பயிற்சி எனக்கு கற்றுக் கொடுத்துருங்க, எப்படியாவது உங்களோட மிகப்பெரிய ஒரு அருளில் எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து என்ன அந்த அளவுக்கு வழி நடத்திடுங்க அப்படின்னோடனே, அவன் யார் திருடாமன், இவர் இந்த விஷயத்த ஒரு மகான் ஒரு சாமியார் அப்படின்னு நினச்சி கேட்டுட்ருக்கிறான். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு தச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீ டெய்லி சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஏதோ ஒரு மந்திரத்தை சும்மா சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 90 நாள் இதை விடாமல் சொல்லிகிட்டே இருந்திருக்கான். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போய் தண்ணியில் உண்மையாகவே நடந்துட்டான், உண்மையாக நடந்துட்டாங்க, தண்ணியில் உண்மையாகவே நடந்துட்டான். நடந்துட்டு அந்த சாமியாரை பார்க்க வரான், யார் அந்த திருடனை பார்க்க வரான். பார்க்க வந்த உடனே, ஐயா ரொம்ப நன்றி, நீங்கள் சொல்லி கொடுத்த மந்திரத்தை அப்படியே பின்பற்றினேன், ஒரு 90 நாள் தான் சொன்னேன், போயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போய் தண்ணியில் நடக்கிறேன், என்னால் நடக்க முடிஞ்சிருச்சு, நான் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, டே ஏதோ ஒன்று சொல்லி அமிச்சேன், எப்பறா இதை சொல்லி ஒரு மந்திரமாக நீ பின்பற்றி நீ தண்ணியிலே நடந்துட்டேன் அப்படின்றது இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் யார் அந்த திருடனுக்கு. அப்போ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட மைண்ட் முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் என்பது உண்டு. அவர் குரு வந்து அந்த விஷயத்தை அடைஞ்சாரோ இல்லையோ, ஆனால் அவரை நீங்கள் குருவாக ஏற்று பின்பற்றுறீங்களே, அவரை முழுமையாக பின்பற்றுறீங்களே, நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ குரு அந்த நிலை அடைஞ்சாங்களா இல்லையா, அவங்களோட மூலம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் அடையணும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் அறியாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை தேடாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏன்னா அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட பயிற்சி என்னவோ நீங்கள் அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் பயிற்சி என்பது தப்பாக பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரியாக மாறிவிடும். நீங்கள் கவனத்தை ஒரு இடத்துல செலுத்தினாலும், தப்பான ஒரு இடத்துல செலுத்தினாலும், போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கவனம் என்பது கரெக்டாக எந்த இடத்துக்கு போனால் அந்த ஒரு நிலையை அடைய முடியுமோ அந்த இடத்துக்கு நிச்சயமாக பிரபஞ்சமே உங்களுக்கு செலுத்திடும் அந்த இடத்துக்கு. அது நிச்சயமான ஒரு உண்மை. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் போட்டு குழப்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னோடய குரு வந்து கரெக்டான குருவாக, நான் இவரை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் குழப்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் அடைவீங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட பயிற்சியோட கடுமை இருக்குது, உங்களோட தவத்தோட கடுமை இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.